ராஜஸ்தான் அரசியல் பிரச்சினை குறித்து காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தியிடம் மேலிட பார்வையாளர்களான மல்லிகார்ஜுன கார்கே, அஜய் மக்கன் இருவரும் அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு முன்னிறுத்தப்படுவதால் ராஜஸ்தானில் சச்சின் பைலட்டை முதலமைச்சராக கட்சி மேலிடம் முடிவு செய்துள்ளது. இதனால் ராஜஸ்தான் காங்கிரஸில் மோதல் முற்றியுள்ளது. சச்சின் பைலட் முதலமைச்சர் ஆவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 90 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் ராஜினாமா கடிதங்களை சபாநாயகர் சி பி ஜோஷியிடம் அளித்துள்ளனர். இதையடுத்து கெலாட்டின் ஆதரவாளர்களான சாந்தி தரிவால், சி பி ஜோஷி, பிரதாப் கச்சாரியாவாஸ் ஆகியோரிடம் மேலிட பார்வையாளர்களான மல்லிகார்ஜுன் கார்கே, அஜய் மக்கன் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது புதிய காங்கிரஸ் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அக்டோபர் 19 தேதிதான் ராஜஸ்தானின் முதலமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும், தனித்தனியாக எந்த சட்டமன்ற உறுப்பினரும் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டார்கள், கெலாட் ஆதரவாளர்களில் ஒருவரே முதலமைச்சராக வேண்டும் ஆகிய 3 நிபந்தனைகளை அவர்கள் விதித்துள்ளனர். இதையடுத்து கார்கே மற்றும் அஜய் மக்கன் இருவரும் ஜெய்ப்பூரில் இருந்து டெல்லி திரும்பினர். இடைக்கால தலைவர் சோனியா காந்தியிடம் ராஜஸ்தான் பிரச்சினை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக இருவரும் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் காங்கிரஸில் குழப்பம் நிலவி வரும் சூழலில் G20 அதிருப்தி தலைவர்களில் ஒருவரான சசி தரூர் தனக்கு வலுவான ஆதரவு இருப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் தனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே டெல்லியில் சோனியா காந்தியின் இல்லத்தில் முக்கிய தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதால் காங்கிரஸ் கட்சியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது.